every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஹொசாங்காபாத் நகரின் பெயரை நர்மதாபுரம் என்று பெயர் மாற்றி மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரவிட்டு அதை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார். நர்மதா நதிக்கரை ஓரத்தில் பொதுமக்களிடையே பேசும்பொழுது சிவராஜ் சிங் சௌஹான் இதை அறிவித்தார். மேலும் நர்மதா நதிக்கரை ஓரத்தில் சிமெண்டால் ஆன கான்கிரீட் சுவர்கள் கட்ட அனுமதிக்கப்படாது என்று அறிவித்த மத்திய பிரதேச முதலமைச்சர், நதிக்கரையோரம் அமைந்துள்ள நகரங்களில் முறையான கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டு நதிகளில் கலக்கப்படும் கழிவுநீர் முழுவதும் சுத்திகரிக்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்த அறிவிப்புகள் வந்தவுடன் அங்கிருந்த மக்கள் ஆரவார கோஷத்துடன் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். உங்க நகைய ஆர்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தல் நாளை முதல் நடைபெறவுள்ளது. முதல்கட்டமாக நாளை மாநகராட்சிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இதனுடைய வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 23rd நடைபெறுகிறது. மாநகராட்சி தேர்தலில் மொத்தம் இருக்கும் 8000 வார்டுகளில் ஏற்கனவே 219 வார்டுகளை பாஜக வென்றுவிட்ட நிலையில் தேர்தல் நடைபெறுகிறது. முதன் முறையாக ஆம் ஆத்மி கட்சி குஜராத் முழுவதும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. மேலும் குஜராத் தேர்தல் களத்தில் முதன் முறையாக அசாதுதீன் ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி போட்டியிடுகிறது. கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா இஸ்லாமிய அமைப்பு அணிவகுப்பு மேற்கொண்டது. அப்பொழுது RSS உறுப்பினர்கள் போல் சிலரை வேடம் அணிய வைத்து அவர்களுக்கு கையில் விலங்கு மாட்டி அழைத்துச் சென்றது. சில வருடங்களாக கேரளாவில் RSS, ABVP என சங் பரிவார் அமைப்புகள் வளர்ந்து வரும் நிலையில் தற்பொழுது PFI பேரணியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மக்களுடைய உணர்வுகளுடன் பாஜக விளையாடுகிறது என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். ராமர் கோவில் கட்ட வசூலிக்கப்பட்ட நன்கொடைகள் குறித்த கணக்கு வழக்குகளை பொதுவெளியில் வைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தானும் ஒரு கிராமத்தில் ராமருக்கு கோவில் கட்டி வருவதாக கூறிய அவர், ராமரை வைத்து பாஜகவினர் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் பயிற்சி ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று நடைபெற்றது. பீகாரில் நடைபெற்ற 16th போர் பயிற்சியில் இரு நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு படைப்பிரிவினர் பங்கேற்று போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். மேற்குவங்க தேர்தலுக்கான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார வாசகத்தை அக்கட்சியின் ராஜ்யசபா எம்பி டைரக்ட் ஓப்ரைன் வெளியிட்டார். தனது மகளை மீண்டும் அழைக்கும் மேற்கு வங்கம் என்ற தலைப்பில் தேர்தல் பிரச்சாரத்திற்கான வாசகத்தை வெளியிட்டார். கடந்த 10 உள்கட்டமைப்பு, மருத்துவம், கல்வி, தொழில் வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையே இந்த வாசகம் காட்டுகிறது என்று அவர் கூறினார். வரக்கூடிய ஏப்ரல் மே மாதங்களில் தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் என 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. ஏற்கனவே இந்த சட்டமன்ற தேர்தல்களுக்கான ஆயத்த பணிகள் குறித்தும் தேவையான பாதுகாப்பு வசதிகள் மேற்கொள்வது குறித்தும் தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வந்தது. இந்நிலையில் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையினரை அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி கேரளாவில் 30 கம்பெனி துணை ராணுவ படையினரும், புதுச்சேரியில் 15 கம்பெனி, அஸ்ஸாமில் 40 கம்பெனி, மேற்கு வங்கத்தில் 125 கம்பெனி, தமிழகத்தில் 45 கம்பெனி துணை ராணுவ படையினரும் பணியில் ஈடுபட உள்ளனர். இன்று 6th நிதி ஆயோக் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார். நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றனர்.
இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி முதலமைச்சர்களுடன் பொருளாதாரம், பொது சுகாதாரம் என பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடந்து வந்த நிலையில் அதற்கு ஆதரவாக வெளிநாட்டு பிரபலங்கள் சிலர் கருத்து பதிவிட்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் நாட்டு பிரச்சனையில் தலையிட வேண்டாம் என்று நமது நாட்டு பிரபலங்கள் பதில் பதிவிட்டிருந்தனர். இந்நிலையில் அந்த பதிவுகளை வெளியிட்ட அமிதாப் பச்சன், அக்ஷய்குமார் உள்ளிட்டோருக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்றும், ஒருபொழுதும் இதிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் நானா படோலே தெரிவித்துள்ளார். நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. கடந்த 4 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை எதிர்க்கட்சியில் இருக்கும் சில தலைவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று அம்மாநில துணை முதல்வர் தினேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். 2003 முதல் 2017 வரை ஏற்பட்ட வளர்ச்சியை விட கடந்த 4 ஆண்டுகளில் அதிக வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று கூறிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 67,000 ஹெக்டேர் நிலங்கள் மாஃபியாக்களிடமிருந்து விற்கப்பட்டுள்ளதாகவும், இலவசமாக கேஸ் சிலிண்டர் அளிக்கப்பட்டு கழிவறைகளும் கட்டப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் 36,000 கோடி அளவிலான பயிர்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings.